வணக்கம் குழந்தை இல்லா தம்பதிகள் ஒரு மாதத்தில் எத்தனை முறை தாம்பத்திய உறவு செய்தால் குழந்தை பேர் இருக்கும் அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் ரெகுலராக தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்ட நாட்கள் வைத்து உறவு கொள்ளக்கூடாது ஏன்னா பல்வேறு ஆய்வுகளில் வந்து இது நிரூபிக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் பண்ணப்பட்ட ஆய்வுகளில் வாரத்தில் நாலு முறைக்கு மேலே தாம்பத்திய உறவு வைத்திருந்தால் கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூன்று சதவிகிதம் மூன்று முறை அப்படின்னா ஒரு அறுபத்தி நான்கு சதவிகிதம் இரண்டு முறை தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பத்தி ஆறு சதவிகிதம் ஒரு முறை அதற்கு குறைவாக தாம்பத்தியம் வைத்து கொள்கிறவங்களுக்கு பதினேழு சதவீதம் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோன்னா அந்த தீட்டு வந்த பதினைந்தாவது நாட்கள் அந்த நாட்களில் உறவு வைத்துக்கொண்டால் கருத்தறிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் விஞ்ஞானம் வந்து அப்படி சொல்லலை நம்ம புது புதியில் அந்த மாதிரி நினைக்கிறோம் ஆனால் விஞ்ஞான ஆய்வுகள் வந்து நிறைய முறை உறவு வைத்து கொள்ளும்போது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சில காரணங்கள் இருக்குது இளம் பெண்கள் இரண்டு அல்லது மூன்று கருமுட்டையில் வெளியேற்றலாம் ஒரு கருமுட்டை பதினைந்தாவது நாள் இன்னொரு கருமுட்டை இருபது இன்னொரு இருபத்தி நான்காவது ஒரு கருமுட்டை இப்படி வெளியேற்றலாம் நீங்கள் தொடர்ந்து உறவு வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் உறவு வைத்து கொண்டு நிறுத்திக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு மேலும் என்ன பிரச்சனை வருதுன்னா குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உறவு வைக்க முயற்சி பண்ணும்போது இன்றைக்கி கண்டிப்பாக உறவு வைக்கணும் இன்னைக்கு கருமுட்டை வெடிச்சிருச்சு அப்படின்னு மனதில் நாம் நினைக்கும்போது சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் ஆண்களுக்கு அது கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உறவு வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும்போது அது மன அழுத்தத்தை உண்டு பண்ணி ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம் அவர்களால் உறவில் ஈடுபட முடியாமல் போயிடலாம் ரெண்டாவது உறவு என்பது அவர்களுக்கு ஒரு வேலையாக மாறி அதில் ஒரு விருப்பமில்லாத தன்மை உண்டுக்கணும் அதனால் திருமண உறவில் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் தினமும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் வாரத்திற்கு நான்கு முறைக்கு மேலே உறவு வைத்துக்கொண்டால் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வாரத்திற்கு மிக குறைவாக நீங்கள் உறவு வைத்துக்கொண்டீங்கன்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு அதனால் ரெகுலராக உறவு வைத்துக்கொள்வது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் வணக்கம்